ஹலோ நண்பர்களே நான் உங்கள் மிஸ்டர் தமிழ் எக்ஸ்பிளைனர் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ரொம்ப நாளாவே ஃபேண்டசி படம் போட இல்லையா அதனாலயே உங்களுக்காகவே தேடி கண்டுபிடிச்சு ஒரு சூப்பரான ஃபேண்டசி படம் எடுத்துட்டு வந்திருக்காங்க படத்தோட ஒன்லைனர் ஒரு சாதாரண அநாத அசமத்துல வாழ்ற ஃப்ரெண்ட்ஸையும் பாத்தீங்கன்னா நெவர்லாண்ட் சொல்லப்படுற ஒரு ஃபேண்டசி உலகத்தை சேர்ந்த பைரட்ஸ் வந்துட்டு கடத்திட்டு போறாங்க போய் அங்க உள்ள ஜெயில பாத்தீங்கன்னா இவங்க எல்லாரையுமே டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆனா இந்த பரட்ஸ்க்கே ட்விஸ்ட் வைக்கிற மாதிரி நம்ம ஹீரோவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சில சூப்பர் பவர்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாம இந்த பைரட்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க வந்துட்டு நவர்லாண்டை சேர்ந்த ஃபேரி டைல் மக்களை பார்த்தீங்கன்னா கொடூரமா டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ எதுக்காக இந்த பைரேட்ஸ் எல்லாரையும் இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணி கொலை பண்றாங்க நம்ம ஹீரோக்கு எப்படி இந்த சூப்பர் பவர்ஸ்லாம் கிடைக்குது கடைசியா நம்ம ஹீரோ வந்து இந்த பைரட்ஸ் எல்லாம் தடுத்து இந்த நவர்லாண்டை காப்பாத்தினா இல்லையாங்கிறத ரொம்பவே ஃபேண்டசியாவும் சம அட்வென்ச்சராகவும் சொன்ன கதை தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ரிலீஸ் ஆன பேன் நேரம் பொன் போன்றது இல்லையா அதனால வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டேரக்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாம் படத்தோட ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா நடு ராத்திரி யாருமே இல்லாத ஒரு லண்டன் ஸ்ட்ரீட்டை தான் காட்டுறாங்க அந்த ஸ்ட்ரீட்ல பாத்தீங்கன்னா ஒரு அம்மா வந்துட்டு அவங்களோட கை குழந்தைய எடுத்துட்டு வேக வேகமா ஓடிட்டு இருக்காங்க அப்படி வேகமா ஓடி இப்ப எங்க போறாங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற ஒரு அனாத ஆசிரமத்துக்கு தான் போறாங்க அவங்களோட குழந்தைய யாருக்குமே தெரியாம அந்த அனாத ஆஸ்ரமத்துல விட்டுட்டு அவங்க கழுத்துல இருக்கிற செயினையும் கழட்டிட்டு அந்த குழந்தை பக்கத்திலேயே ஒரு லெட்டரையும் பாத்தீங்கன்னா வச்சுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறாங்க சோ நீங்க எல்லாருமே கெஸ்ட் பண்ணிருப்பீங்களா நீங்க கெஸ் பண்ண மாதிரியே இந்த குழந்தை தாங்க இந்த படத்தோட ஹீரோ ஹீரோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா பேன் கட் பண்ண அப்படியே பன்னெண்டு வருஷம் கழிச்சு காட்டினா கை குழந்தையா இருந்த ஹீரோ பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஒரு சுட்டி குழந்தையா மாறி இருக்காங்க ஹீரோ இத்தனை வருஷமா வாழ்ந்தாலையா இந்த ஆர்பனேஜ் பத்தி சொல்லணும்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஹீரோ மாதிரியே ஏக பட்ட анаதா பசங்களா இருப்பாங்க அது மட்டும் இல்லாம இந்த பசங்கள மெயின்டைன் பண்றதுக்கு வந்து அந்த नर्स இருப்பாங்கலையா அந்த नर्स எல்லாரும் பாத்தீங்கன்னா இந்த பசங்கள வந்து ரொம்பவே ஒரு மோசமா நடத்துவாங்கங்க அதாவது சின்ன சின்ன தப்பு பண்ணாலுமே பாத்தீங்கன்னா இவங்க எல்லாக்குமே பெரிய பெரிய தண்டனை கொடுப்பாங்க அந்த அளவுக்கு கொடூரமா இந்த பசங்கள ட்ரீட் பண்ணிட்டுるாங்க ஆனா என்னடா சிட்டா இருந்தாலும் சேட்டை புடிச்ச பையன் சார் அப்படின்னு சொல்வாங்கல அதுக்கேத்த மாதிரி நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் ஒரு பிரச்சனையே பண்ணிகிட்டுதாங்க இருப்பாங்க அது மட்டும் நம்ம ஹீரோவுக்கு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஹெட் নারஸ சுத்தமா பிடிக்காது ஹீரோ என்ன அந்த ஹெட் தான் எல்லா கொடூரமா இருக்காங்க இந்த ஹெட் தான் இருக்கலே மோசம்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருப்பாங்க சோ அப்படி ஒரு நாள் இத பத்தி அவன் ஃப்ரெண்ட் கிட்ட சாப்பிட்டு இருக்கப்ப பேசிட்டு இருக்கும்போது அப்பதான் நோட் பண்றாங்க இவங்க பக்கத்துல இதுக்கு முன்னாடி நாள் இருந்த பசங்கள்ல கொஞ்சம் பேரை பாத்தீங்கன்னா காணோம்னு சோ இப்போ ஹீரோ வந்து நான் ஃப்ரெண்ட் கிட்ட என்ன சொல்றேனா இதுக்கு எல்லாமே காரணம் அந்த ஹெட் தான் இந்த பசங்களை யாருக்குமே தெரியாம யார்கிட்டயே அவங்க வித்துக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு தான் இந்த மாதிரி மோசமான சாப்பாடு இவங்க எல்லாம் வந்து தினமும் நல்ல சாப்பாடு தான் சாப்பிடுறாங்க எனக்கு என்னமோ அந்த ஹெட் நர்ஸ் ஆபீஸ்ல தான் எல்லா சாப்பாடையும் பதிக்கி வச்சிருக்காங்கன்னு தோணுதுன்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க கட் பண்ண அடுத்த சீன்ல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த படம் நடக்கிறது வந்து எப்போ நடக்கும் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது நடக்குங்க அதாவது இந்த செகண்ட் வேர்ல்டு வார் நடக்கும் இல்லையா அந்த காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி காட்டி இருப்பாங்க போறனால திடீர் திடீர்னு பாம்பு போடுவாங்கல்ல அந்த மாதிரி இப்போ பாத்தீங்கன்னா இவங்க தங்கி இருக்கிற இடத்துக்கு மேல இந்த ஜெர்மன் வந்துட்டு பிளைட்டை வச்சு யூஸ் பண்ணி பாம்பு போட ஆரம்பிக்கிறாங்க இதனாலே பயந்து போன நர்சல என்ன பண்றாங்கன்னா வேக அவங்க பசங்களை வந்துட்டு ஒரு இடத்துல வந்து ஒளிஞ்சுக்க சொல்றாங்க அதே மாதிரி அந்த பசங்களும் எல்லாம் வரிசையில் நின்றுட்டு அந்த இடத்துக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கும்போது இந்த சான்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவும் நிமிஷம் என்ன பண்றாங்கன்னா அந்த ஹெட்னர்ஸ் ஆஃபீஸ்குள்ள போலான்னு சொல்லி பிளான் பண்றாங்க

நீ வந்துட்டு ஒரு சாதாரண கிடையாது நீ வந்துட்டு ரொம்பவே ஸ்பெஷலான அதனால நீ கவலைப்படாதுன்னு சொல்லி படிச்சுட்டு இருக்கும் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஷாட் கேக்குது என்னன்னா இவங்க ரெண்டு பேர் காணாம போன விஷயம் அந்த ஹெட் நர்ஸுக்கு தெரிஞ்சு இவங்க பாத்தீங்கன்னா வேக வேகமா இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க ஏன்னா நம்ம ஹீரோ பத்தி அந்த நர்ஸுக்கு தெரியும் இல்லையா அதனாலேயே கண்டிப்பா ஏதாச்சும் இவங்க சேட்டை பண்றதுக்கு நம்ம ரூமுக்குள்ள தான் போயிருப்பான்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணி கரெக்டா பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க வந்ததுமே இவங்கள்ட்ட இருக்கிற லெட்டரை போடுங்கி நீ ஒண்ணு இந்த லெட்டர்ல போட்டுக்க மாதிரி ஸ்பெஷல் கிடையாது நீ ஒரு சாதாரண மால் சொல்ல போனா நீ வந்துட்டு எதுக்குமே யூஸ் ஆகாதான்னு சொல்லிட்டு கண்டபடி நம்ம ஹீரோ திட்டி இதுக்கெல்லாம் நீங்க வந்துட்டு பயங்கரமான பனிஷ்மெண்ட் அனுபவிக்க போறீங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அவங்க அனுப்பிடுறாங்க அங்கிருந்து வெளியே நம்ம ஹீரோ நினைக்கிறானா இனிமே நம்ம இங்க இருந்தா கண்டிப்பா அந்த நர்ஸ் நம்மளை யார்ட்டாச்சும் வித்துருவா அதனால வேக வேகமா இப்ப இங்கேயும் தப்பிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது இவனுக்கு டைமே கொடுக்காத மாதிரி என்ன ஆகுதுன்னா இந்த நர்ஸ் வந்துட்டு இன்னைக்கு நைட்டே உங்க எல்லாரையுமே வித்துறான்னு சொல்லிட்டு அவங்க தங்கி இருக்கிற அந்த அநாத இல்லத்துல பாத்தீங்கன்னா ஒரு கொடி ஏத்துறாங்கங்க

விழுந்துட்டு இருக்கிறான் ஆனா என்ன ஆகுதுன்னா இவனோட ஃப்ரெண்டான நிப்ஸ் இருக்கான்ல அவன பாத்தீங்கன்னா ஒரு பைரட் வந்து தூக்கிட்டு போயிடுறான் ஆனாலுமே நம்ம ஹீரோ வந்துட்டு ஒண்ணுமே பண்ண முடியல ஐயா நம்ம தப்பு தப்பிச்சாக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதவு வழியா வெளில போகலாம்னு பார்க்கும்போது கரெக்டா அந்த நர்ஸ் வந்து நம்ம ஹீரோவ பார்த்தீங்கன்னா எட்டி உதச்சிடுறாங்கங்க அவ்வளவுதான் நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா அந்த பைரேட் கிட்ட மாட்டி நேரா அந்த பைரட்டோட கப்பல் மேல இழுத்துடுறாங்க மேல வந்ததுமே நம்ம நிப்ஸ்ஸோ கூட சேர்ந்து எப்புறா அங்கேயும் தப்பிக்கணும்னு சொல்லி பாத்துட்டு இருக்கும்போது அந்த நிப்ஸ் என்ன பண்றான் பாத்தீங்கன்னா வேகமா நம்ம ஆர்பன் கிட்ட குதிரா இங்க தான் இருக்கு நம்ம குதிச்சா இங்கேயும் தப்பிச்சலாம்னு சொல்லிட்டு வேக வேகமா அந்த கப்பல் இருந்து நேரம் அந்த அனாதை இல்லத்து மேல குதிச்சிடறாங்க குதிச்சுமே திரும்பி பாத்துட்டு பா கீழ குதிரா அப்படின்னு சொல்லி பார்க்க ஹீரோவுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஹைட்னாலே கொஞ்சம் பயங்க அதனாலே பாத்தீங்கன்னா பயந்துக்கிட்டு இல்ல இல்ல என்னால குதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த பைரட் ஷிப்ல பாத்தீங்கன்னா வசமா மாட்டிக்கிறான் அவ்வளவு நம்ம ஹீரோவை அழைச்சுக்கிட்டு இந்த பைரட் ஷிப் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து கிளம்ப ஆரம்பிக்குது ஆனா ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே பாத்தீங்கன்னா என்னடா அது பைரட் ஷிப்னு சொல்லிட்டு அங்க ஜெர்மன் விமானம்லாம் எல்லாம் ஏற்கனவே இருந்துச்சு இல்லையா அந்த விமானம்லாம் எல்லாம் இந்த பைரட் ஷிப்பை சுட ஆரம்பிக்குது உடனே வேக வேகமாக இந்த பயிரசிலாம் என்ன பண்றாங்கன்னா அந்த ஃபிளைட் எல்லாம் கிட்ட வராத அளவுக்கு இவங்க பாத்தீங்கன்னா மேலேயே போயிட்டு இருக்காங்கங்க ஒரு கட்டத்துக்கு மேல இந்த ஃபிளைட்னாலயும் பாத்தீங்கன்னா இந்த கப்பலை பின்தொடர முடியாம போயிருது சோ இந்த கப்பலும் பாத்தீங்கன்னா இருந்தாலும் நிப்பாட்டவே இல்லை அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது கடைசியா ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னா நம்ம உலகத்தை விட்டுட்டு இன்னொரு ஒரு டைமென்ஷனுக்கே போயிருதுங்க சோ இந்த இடத்தோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா நெவர்லேண்டுங்க சோ இந்த இடத்த பத்தி சுருக்கமா சொல்லணும்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபேண்டசியான மிருகங்கள் மனிதர்களும் சொல்லிட்டு ஒரு கூட்டமே வாழ்ற ஒரு ஃபேன்டசியான ஒரு உலகம் தூய் இந்த உலகத்தையுமே பாத்தீங்கன்னா பேன் வந்துட்டு ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இந்த ஷிப்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் கூட போயிட்டு இருக்கிறான் அதுலயும் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட முதலில் எல்லாம் இந்த வானத்துல மதந்துட்டு இருக்குது வானத்துல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஐலாண்ட் எல்லாம் மதந்துட்டு இருக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட பேண்டசியான விஷயங்கள் எல்லாமே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஆச்சரியமா பாத்துட்டு வந்துட்டு இருக்காங்க சோ அப்படியே அந்த கப்பல் டிராவல் ஆகி நேரம் எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பேண்டசி உலகத்துல இருக்கிற ஒரு சுரங்கத்துக்கு தாங்க வருது அதுவும் அந்த சுரங்கத்துல வந்துட்டு என்ன நடக்கும்னா இந்த ஆர்பனேஜ்ல இருந்து கடத்திருப்பாங்கல்ல அந்த பசங்களை எல்லாம் ஒரு கைதிகளா யூஸ் பண்ணி இந்த சுரங்க பாதையை பாத்தீங்கன்னா தோண்டிட்டு இருப்பாங்க அதுவும்

உன்னோடயாச்சும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸா பேசும் அப்படினு சொல்லிட்டு இங்க இருக்கிற எல்லா விஷயத்தையும் பத்தி கேட்கலாம்னு போகும்போது அவன பாத்தீங்கனா தம்பி நீ ரொம்ப கேலிலாம் கேட்க கூடாது நான் உனோ ஃப்ரெண்ட்லாம் கிடையாது நீ வந்துட்டு தேவ இல்லாத கேலிலாம் கேட்காதான்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கனா அப்படியே ஆஃப் பண்ணிறான் அப்புறம் பாத்தீங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எப்பவும் போல ஹீரோ வந்து வேலை ஆரம்பிக்கிறான் அப்போ பாத்தீங்கனா அவனுக்கு ஒரு ஃபேரி டெஸ்ட் கிடைக்குதுங்க இங்க ஃபேரி டெஸ்ட் கிடைக்கிறதே பாத்தீங்கனா ரொம்ப கஷ்டம் அதுவும் கரெக்ட்டா நம்ம ஹீரோ கிடைச்சதும் அங்க உள்ள எல்லாரும் பாத்தீங்கனா அவன ஆச்சரியமா பார்க்கறாங்க அதுல ஒருத்தன் என்ன பண்றான் பாத்தீங்கனா ஹீரோ கிட்ட இருக்கிற ஃபேரி டெஸ்ட் புடிங்கிட்டு அவன் கண்டுபிடிச்ச மாதிரி அங்க இருக்கிற எல்லாரட்டையும் சொல்ல ஆரம்பிக்கிறான் இதனால ஹீரோ வந்துட்டு பார்த்துட்டு அவங்க கிட்ட பயங்கரமா கத்தவும் அங்க

வச்சு வேலை வாங்கி அந்த ஃபேரி டஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்ப கிட்டத்தட்ட இந்த ஃபேரி டஸ்ட் வந்துட்டு அழிஞ்சே போயிடுச்சு அதனாலயே வந்துட்டு என்ன சொல்றேன் நம்ம வேகமாவே இந்த ஃபேரி ட்ரைல்ஸ் இருக்கிற நிலத்தை வந்து புடுங்கணும் தான் இன்னும் நிறைய ஃபேரி டஸ்ட் இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த நேட்டிவ் மக்கள்கிட்ட வந்துட்டு இந்த ஃபேரி டஸ்ட் எங்க அதிக கிடைக்குங்கிற இடமும் அவங்களுக்கு தெரியும் அவங்களையும் நம்ம எப்படியாச்சும் கைப்பற்றி ஆகணும்னு சொல்லிட்டு அங்க பேசிட்டு இருக்கிறான் சோ அப்புறம் வந்து அந்த பிளாக் பீட் என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு அரெஸ்ட் பண்ணாங்களே திருடுறேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் பேரையும் பாத்தீங்கன்னா இந்த பைரட்ஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் தண்டனை கொடுக்கறதுக்காக இந்த பிளாக் பேர்ட் பாத்தீங்கன்னா வெளியில

கதையை சொல்றோம் அதாவது என்ன கதைனா இந்த நெவர்லாண்ட் இருக்கு இல்லையா இந்த நெவர்லேண்டை பாத்தீங்கன்னா இந்த பைரேட்ஸ் வந்துட்டு கொடூரமா ஆட்சி செய்வாங்க அந்த பைரட்ஸோட ஆட்சியை வந்து முறியடிக்கிறதுக்கு பேரிட்டல் பிரின்ஸுக்கும் ஒரு சாதாரண ஹியூமனுக்கும் பிறந்த ஒரு குழந்தை வந்துட்டு நெவர்லாண்டுக்கு வரும் சோ அந்த குழந்தையால தான் இந்த பைரட்ஸ் வந்து கொல்லப்படுவாங்க அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைக்கு பாத்தீங்கன்னா பறக்கிற சக்தி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஃபசி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பிளாக் பேர்ட் சொல்றாங்க சோ இதுல இருந்தே தெரியுது நம்ம ஹீரோ தான் அந்த குழந்தைனு சொல்லிட்டு இதனால அந்த பிளாக் பேர்டும் என்னடா என்ன கொலை பண்றதுக்காக டைமென்ஷன் விட்டு டைமென்ஷன் வந்திருக்கியா அப்படினு சொல்லிட்டு ஹீரோ

சொல்லிட்டு ஒரு பிளான் போடுறாங்க ஏறவும் பார்த்தீங்கன்னா அந்த டில்லு ஒத்துக்கிட்டதும் அந்த குக் என்ன பண்றான் பாத்தீங்கன்னா அந்த ஜெயிலில் இருக்கிற ஒரு கதை வந்துட்டு ஒரு பாமை வச்சு வெடிக்கி வைக்கிறாங்க அவ்வளோ தான் அந்த ஜெயிலேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு பேரும் தப்பிக்க ஆரம்பிக்கிறாங்க இவங்க என்ன பிளான் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா அந்த பைரட்ஸ்லேயே பாத்தீங்கன்னா குக்குக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க அவங்க கூட சேர்ந்து இவங்க வந்துட்டு ஒரு ஷிப் திருடி இந்த இடத்தையும் தப்பிக்கலாம்னு சொல்லி ஒரு பிளான் போட்டுருப்பாங்க சோ பிளான் பண்ண மாதிரியே இவங்க எல்லாருமே மூணு பேரும் ஒரு ஷிப்ல ஏறையே தப்பிக்க பாக்குறாங்க இதை வந்து அந்த பைரேட்ஸும் பாத்துட்டு ரெண்டு பேருக்கும் நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சண்டை நடக்க ஆரம்பிக்குது அப்புறம் ஒரு ஹீரோட கேங் அந்த பைரிஸ்லேயே தப்பிச்சு அந்த நேட்டிவ் மக்கள் இருப்பாங்க இவங்களோட கப்பல் பாத்தீங்கன்னா மோதி தரையா இருக்குதுங்க ஒரு வழி இல்லையா அந்த நேட்டிவ் மக்கள்கிட்ட போய் பேசிதான் ஆகணும் அதனாலயே பாத்தீங்கன்னா இவங்க வந்துட்டு அந்த மக்களை தேடி போக ஆரம்பிக்கிறாங்க ஆனா இவங்க நினச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணுங்கிற மாதிரி என்ன ஆகுதுன்னா அந்த நேட்டியோட லீடர் பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு அவங்களோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா லில்லி அந்த லில்லியை என்ன பண்றாங்கன்னா இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அத்து மீறி உள்ள வந்தாங்கன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே கைது பண்ணி இவங்க மக்கள் எல்லாத்தையும் முன்னாடி வந்து நிறுத்துறாங்க சோ இவங்களோட வழக்கம் என்னன்னா ஒருத்தரை கொள்றதுக்கு முன்னாடி அவங்கள வந்துட்டு அவங்க குரூப்லயே தலை சிறந்த வீரனோட வந்து சண்டை போட வைப்பாங்க அதனாலேயே இப்போ என்ன நடக்குதுன்னா அந்த ஹுக் இருக்கா அவனுக்கும் இந்த குரூப்போட ஒரு தலை வீரனுக்கும் பாத்தீங்கன்னா பயங்கரமான பைட்டு நடக்குதுங்க ஆனால் இது ஒரு பயங்கரமான ஃபைட்டுன்னு சொல்றதை விட இந்த ஹுக்கு போட்டு அந்த வாரியர் பார்த்தீங்கன்னா சாத்து சாத்தும் சாத்துறாங்க இந்த ஹுக்கும் பார்த்தீங்கன்னா என்னென்னமோ பண்ண ட்ரை பண்ணுறான் இருந்தாலும் அந்த வாரியர் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம ஹுக்கு அடிச்சிட்டு இருக்கான் இதை பார்த்து ஹீரோ என்ன பண்றேன்னா இது சரிப்பட்ட வராது நானும் போய் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ஹுக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ண போறாங்க ஆனால் இந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா அந்த பெரியவர் வந்துட்டு நம்ம ஹீரோ கழுத்தில் இருக்கிற ஒரு செயினை பார்த்துட்றாருங்க ஸோ பார்த்த உடனே என்ன சொல்றான்னா எல்லாரும் சண்டை போடுறது நிப்பாட்டுங்க இவனோட கழுத்துல பேனு சொல்லப்படுற அந்த செயின் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஸோ இவங்களுக்கும் அந்த ப்ராஃபஸி தெரியும் இல்லையா அதனாலேயே இப்போதான் நம்ம ஹீரோ பத்தி புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறாங்க இருந்தாலும்

இருக்கிற இடத்தை சொல்லிடுறாங்க அவ்வளவுதான் இந்த டிரைபிள் மக்கள் இருக்கிற இடத்துக்கு வந்து இவங்க கூட பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்துல என்ன ஆகிடுதுன்னா இந்த ட்ரைபல் மக்களோட தலைவர் அப்புறம் இந்த ஹுக்கு அப்புறம் அந்த லி பொண்ணு இருக்காள அவளையும் பார்த்தீங்கன்னா இந்த பைரட்ஸ் வந்து சுத்தி பிடிச்சிடுறாங்க அப்போ பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு பிளாக்போர்ட் வந்துட்டு இந்த மக்கள் கிட்ட நீங்க வந்துட்டு ஒழுங்கா அந்த ஃபேரி டஸ்ட் இருக்கிற இடத்த சொல்லிருங்க இல்லனா இங்க இருக்கிற எல்லாரையும் கொண்டுவோன்னு சொல்லவும் இங்க இருக்கிற மக்களும் பாத்தீங்கன்னா அதெல்லாம் அவங்ககிட்ட சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு புடிவாதமா இருக்க இந்த பிளாக்பேர்ட் பாத்தீங்கன்னா அந்த கூட்டத்துல அந்த வயசானவர் இருக்கார்ல அவரை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சுட்டு கொண்டு வர்றாங்க இதை பார்த்து லில்லி பொண்ணுக்கும் பயங்கரமா கோவது இருந்தாலும் ஒன்னும் பண்ண முடியாது இல்லையா அடுத்து அந்த பிளாக்போர்ட் பாத்தீங்கன்னா இனிமேவும் நீங்க அந்த இடத்த சொல்லனா அடுத்து சாக போறது நீதான் சொல்லிட்டு லில்லி தலையில கண்ணை வைக்க ஆனா இப்போ நம்ம ஹுக்கா சொல்லிடான்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபேரி டஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஒரு மேப் இருக்குது அது வந்து இந்த மக்கள்கிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு உண்மையா சொல்லிடுறாங்க சோ இவனுக்கு அப்புறம் இந்த விஷயம் தெரியும் பாத்தீங்கன்னா அந்த லில்லி பொண்ணு இருக்கால அவ வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட பேசும்போது இந்த மேப் பத்தி சொல்லிருப்பா அதாவது இந்த மேப்பை ஃபாலோ பண்ணிட்டு போனா அந்த ஃபேரிஸ் உலகம் இருக்கு இல்லையா அதாவது அந்த ஃபேரி டஸ்ட் அதிகமா இருக்கும்ல அந்த இடத்தை வந்து கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லிருப்பா இந்த விஷயத்தை பிளாக் படி கேட்டதும் சரி உங்க நீங்க தான் சொல்றீங்களா உங்க நிமிமே உயிரோட விட்டு நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு கொலை பண்ண போக இப்போ தாங்க நம்ம ஹீரோ என்ட்ரி அவன பார்த்த அந்த நேட்டிவ் மக்கள் கிட்டே பாத்தீங்கன்னா ஒரு சில விலங்குகள் இருக்கும் அந்த விலங்குகளை யூஸ் பண்ணி அந்த பைரட்ஸ் கூட பயங்கரமாக சண்டை ஆரம்பிக்கிறான் ஒரு கட்டத்துல என்ன ஆகிருதுனா நம்ம ஹீரோ அந்த ஹூக் அப்புறம் அந்த லில்லி பொண்ணு இருக்காங்கல்ல அவங்க மட்டும் எப்படியோ ஒரு வழியா அந்த பைரேட்ஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு அந்த இடத்துல இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க அதுவும் இவங்க இப்ப எங்க போயிட்டு இருக்காங்கன்னா அந்த மேப்ல வந்து ஃபேரி ஃபேரிடஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கும் இல்லையா அந்த இடத்தை நோக்கி தாங்க போக ஆரம்பிக்கிறாங்க எதுக்காகனா அப்பதானே அந்த பிளாக் பேடுக்கு ஒரு முடிவு கட்ட முடியும் அதனாலயே அந்த இடத்தை நோக்கி பாத்தீங்கன்னா இவங்க மூணு பேரும் போக ஆரம்பிக்கிறாங்க அதே நேரம் இந்த சைடுக்கு தான் அந்த பிளாக் பேடுக்கு வந்து ஒரு மேப் இருக்கும் தெரியும் இல்லையா அந்த மேப்ப பாத்தீங்கன்னா இவங்க இந்த ட்ரைபல் மக்கள் வாழ்ந்த இடத்துல ஒரு வழியா தேடி கண்டுபிடிச்சி இவனும் பாத்தீங்கன்னா அந்த ஃபேரிடஸ் இருக்கிற இருக்கிற நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க அதாவது இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஒரு இடத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க ஆனா ஃபர்ஸ்ட் அந்த இடத்துக்கு யார் போறான்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட கேங்கு தாங்க அதுவும் போற வழி எல்லாமே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சேலஞ்சஸ் இருக்குது இருந்தாலும் ஒரு வழியா எப்படியோ அதெல்லாம் தாண்டி அந்த ஃபேரி டஸ்ட் இருக்கிற இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்துடுறாங்க சோ அந்த இடத்த பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பயங்கர பிரம்மாண்டமாவும் பயங்கர அழகாவும் இருக்குது அப்படி பார்த்தா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பாலஞ்ச கப்பல் இருக்குதுங்க இதை பார்த்தோன்னா ஹுக்கு பாத்தீங்கன்னா பயங்கர சந்தோஷம் அப்பாடா ஒரு கப்பல் இருக்குது இதை வச்சு நம்ம எப்படியாச்சும் அங்கே இருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு முடிவு பண்றான் ஆனா இந்த விஷயம் பாத்தீங்கன்னா அந்த லில்லி பொண்ணுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலங்க ஏன்னா அந்த ஹுக்கு வந்துட்டு ரொம்ப நாளா நல்லவன் நம்பி இருப்பாள் ஆனா இப்போ வந்துட்டு இப்போ நம்ம தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறான் இல்லையா அதனாலேயே இவன் பாத்தீங்கன்னா நேரம் நம்ம ஹுக்கு கூட போய் சண்டை போட ஆரம்பிக்கிறா ஆனா அந்த ஹுக்கு என்ன சொல்றான் பாத்தீங்கன்னா என்னோட வாழ்நாள பாதி நாள அந்த மைண்ட்லயே நான் தொலைச்சிட்டேன் என்னால இனிமேலும் வந்துட்டு அந்த பிளாக் பேர்டுக்கு ஆப்போசிட் சண்டை போட முடியாது நீங்க வந்துட்டு ஏன் கூட வந்துருங்க நம்ம எல்லாருமே இங்கிருந்து தப்பிச்சு நம்மளோட உலகத்துக்கு போய் சந்தோஷமா வாழலாங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா இதை கேட்ட லில்லி பொண்ணு வந்துட்டு நீ வந்துட்டு ஒரு கோல உன்னால சண்டை போட முடியாதுன்னா நீ வேணா போ நான் வந்துட்டு என்னோட நெவர்லாண்டு வந்து காப்பாத்தி ஆகணும் என்னால உங்க கூட வர முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த ஹுக்கு கூட சண்டை போட்டு பாத்தீங்கன்னா அங்கிருந்து போயிடுறாங்க ஆனா நம்ம ஹீரோ என்ன பண்றான் பாத்தீங்கன்னா என்னோட அம்மா அப்பா இந்த நெவர்லாண்டுக்காக அவங்களோட உயிரை விட்டு அதனால நான் வந்துட்டு

அந்த மேப்பை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க வந்ததுமே என்ன சொல்றான் டே தம்பி அதுல சாவின்னு சொல்லுறது வேற ஒன்றும் இல்லை உன் கழுத்துல மாட்டிருக்க இருக்க பாத்தியா அதுதான் அந்த ஒரு சாவின்னு சொல்லிட்டு அந்த செயினை பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்டே இருந்து பிடிங்கிடுறான் ஸோ இவங்களாலே ஒன்னும் பண்ண முடியாது இல்லையா ஏன்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பைலட்ஸ் இருக்காங்க அதனாலே அவங்களும் பாத்தீங்கன்னா அந்த பிளாக் பேர்டு கிட்ட வசமா மாட்டிக்கிட்டாங்க இந்த பிளாக் பேர்டும் பாத்தீங்கன்னா ஒரு வழியா நான் நினைச்சு நடந்துருச்சு எனக்கு ஏகப்பட்ட ஃபயர் டஸ்ட் கிடைக்க போதுன்னு சொல்லிட்டு அந்த கதவை பாத்தீங்கன்னா அந்த சாவியை யூஸ் பண்ணி திறக்கிறாங்

ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா நம்ம ஹூக்கு இருக்கான்ல அவன் வந்து இந்த பைலட் கூட சண்டை போடும்போது போது ஒரு பெரிய பள்ளத்துக்குள்ள போய் விழுந்துடுறாங்க அவ்வளவுதாங்க இவன் செத்துட்டான்னு சொல்லிட்டு எல்லாரும் முடிவு பண்ணிட்டு நம்ம ஹீரோ இருக்கா இல்லையா அவன் வந்துட்டு அவனோட பறக்கிற சக்தியை கண்ட்ரோல் பண்ணி கரெக்டா நம்ம ஹூக்க போய் காப்பாத்திடுறாங்க அவ்வளவுதாங்க நம்ம ஹீரோவுக்கு பாத்தீங்கன்னா இப்போ எப்படி பறக்கணுங்கிற மாதிரி ஒரு ஐடியா கிடைச்சிருது அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மினி ஃபேரிஸ் இருக்காங்கங்க அதாவது யாரு கணக்குமே தெரியாம இந்த சின்ன சின்னதா ஃபேரிஸ் இருப்பாங்கல்ல அந்த ஃபேரிஸ் பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ண

ஆசையா இருக்கா அவங்க எல்லாரும் என் கூட வாங்க சொல்லிட்டு பீட்டர் சொல்றாங்க உடனே அந்த நிப்ஸுக்கும் அந்த பசங்களுக்கும் பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ஏன்னா இந்த ஆர்பிளைன் தப்பிக்க ஒரு வழி கிடைச்சிருச்சு இல்லையா அதனாலயே நம்ம பீட்டர் கூட சேர்ந்து அவங்களும் பாத்தீங்கன்னா அந்த கப்பல்ல ஏற ஆரம்பிக்கிறாங்க சோ இந்த கப்பலோட கேப்டன் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹூக்கு தாங்க நம்ம ஹூக்கு வந்துட்டு இந்த வீட்டுக்கு போற ஆசையெல்லாம் விட்டுட்டு இவங்களோட சேர்ந்து இந்த அட்வென்ச்சர் லேண்ட்ல வாழலாம்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துறாங்க அது ஓன இப்போ நம்ம ஹூக்குக்கும் லில்லிக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் லவ் ஆயிருது அதனால இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஒண்ணாவே வாழ ஆரம்பிக்கிறாங்க சோ இந்த ஆர்பனேஜ்ல உள்ள பசங்க எல்லாரும் இந்த கப்பல்ல ஏறுனானே இந்த கப்பல் பாத்தீங்கன்னா திரும்பி அந்த நெவர்லேண்ட்வுக்கு போற மாதிரி காமிச்சு இந்த படத்தையும் பாத்தீங்கன்னா ஒரு ஹாப்பி எண்டிங்கோட முடிக்கிறாங்க சோ இந்த படம் வந்து எப்படி இருந்துச்சு உங்களுக்கு கண்டிப்பா என்டர்டைன் பண்ணிருக்கும் நம்புறேன் அது மட்டும் இல்லாம இதுக்கு பாத்தீங்கன்னா செகண்ட் பார்ட்டும் இருக்குதுங்க அதுவும் செகண்ட் பார்ட்ல என்ன ട്വിஸ்ட்னா நம்ம ஹீரோவும் ஹூக்கும் எவ்வளவு பேர் फ्रेंड्सா இருக்காங்க அதுக்கு ஆப்போசிட்டா நம்ம ஹீரோவுக்கு வில்லனே இந்த ஹூக் தாங்க சோ அடுத்தபடியா நான் வந்துட்டு போடணும் நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க சோ இந்த மாதிரி வித்தியாசமான படங்கள் உங்களுக்கு மொபைலே தேடி தினமும் வரணும்னா மறக்காம மிஸ்டர் தமிழ் எக்ஸ்ப்ளெய்னரை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க சோ அடுத்து தான் உங்களுக்கு ஒரு நல்ல படத்துல வந்து